ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஒரு பாவ் ரெசிபி, பாவ் எக் ரெசிபி, முட்டையும் பாவம் வச்சு பண்ணியிருக்கிற ரெசிபி. இது வந்து பாவ் எக் சொல்லுவாங்க, அண்டேக்கா பாவம் சொல்லுவாங்க. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடலாம். இப்போ பாவ் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஒரு முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டையோ மூணு முட்டையோ அவிச்சு எடுத்து ரெண்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் போட்டு நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முட்டையை போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் போடுற வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சரி, பிடிச்சிருந்தாலும் சரி, எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து சைடில் வச்சுருங்க. அதே கடாயில் திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு வெங்காயம், மீடியமாக வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அதே பாதத்தில் விட்டாலும் அந்த மசாலா இதோடு நல்லா மிக்ஸ் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க. நம்ம தக்காளி தொக்கலாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். அது ரொம்ப இதாக பண்ணுவோம், ஜூஸியாக பண்ணுவோம். இது அவ்வளோ ஜூஸியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கு ஒரு மிக்சிங் கொடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வைங்க. தக்காளி நல்லா வெந்துடும். ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் மூடி வைக்கணும் அவசியம் இல்லை. மூடி வச்சிங்கன்னா தக்காளி சாஃப்டிங், நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்காத தக்காளி மூடி வைக்கிச்சு பாருங்கள். தக்காளி நல்லா வெந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுத்த மசாலா சேர்க்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாவு பாஜி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு திருப்பி நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி விட்டால் போதும். மசாலா நல்லா ட்ரை ஆகி வந்துச்சு. அதையும் இன்னொரு பாத்திரத்தில் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் பட்டர் போடுங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பாவை வந்து அதில் நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி அதை எடுத்துருங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து க்ரீன் சட்னி, கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி புதினாலும் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த க்ரீன் சட்னி ஒரே பக்கமாக வைங்க, ரெண்டு பக்கம் வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு சீஸ் ஷீட் வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல். எல்லாம் துருவண சீஸ் இருந்தால் துருவண சீஸ் போட்டுக்கோங்க. எது வேணாலும் அது உங்கள் இஷ்டம். சீஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல. இப்போ அந்த மசாலா மேலே வைங்க. இப்போ வேக வச்சுருக்கிற அந்த முட்டையை வைங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. நான் இந்த சைடில் தான் தூவுறேன், ஏன்னா முட்டை மேலே வச்சுனா கண்டிப்பாக கீழே விழுந்துடும். இப்போ பேக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சுவையான டேஸ்டியான அண்டை பாவு எக் பாவு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.